தொண்டரடிப்படி ஆழ்வார் திருமாலையினுடைய மூணாவது பாசுரத்தில் வேதநூல் பிராயம் நூறு மனுஷதான் புகுவரேலும் பாதியும் உறங்கிப் போகும் நின்ற இப்பதினைந்தாண்டு வேதை பாலகன் அது ஆகும் பிணிப்பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படிங்கிற நம்பெருமாள் கேட்கிறார். ஆழ்வாரே, போன பாசுரத்தில் பச்சமா மலைபோல் வேணின்னு சொல்லும்போது அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே மோட்சம் வேணாம் அப்படின்னு, இந்த பாசுரத்தில் பிறவியே வேணாம் அப்படின்று, எனக்கு ரெண்டு விபூதிகள் தர தெரியும், ஒன்று மோட்சம் தரேன் இன்னொன்று பிறவி தரேன். போன பாசுரத்தில் மோட்சம் வேண்டானா இந்த பாசுரத்தில் பிறவியே வேண்டானா என்ன செய்ய சொல்கிறார் அப்படின்னு. ரொம்ப அருமையான பாசுரம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேதம் சொல்கிறது 100 வருஷம் மனுஷன் இருப்பான் அப்படின்னு, ஆனால் பெரும்பாலும் 100 வருஷம் இருக்கிறது இல்லை. அப்படியே இருந்தாலும் 50 வருஷம் தூக்கத்தை போயிடுறது, 15 வருஷம் பாலகனாக போயிடுறது, விளையாட்டு அது இது நம்மளுடைய இதையே நம்ம அலம்பிக்க கூட முடியாது, சாப்பிடவும் முடியாது, அம்மா எல்லாம் சொல்லி கொடுக்குறா, 15 வருஷம் ஆறுது. அதுக்கப்புறம் 15 வருஷத்தில் வாலிபத்தில் வேற இன்பங்களில் வந்து போயிடுறது, மீதி உன்னை நினைக்கிறதுக்கு நேரம் இல்லாததுனால எனக்கு பிறவி வேண்டாம் அப்படிங்கிறேன் அப்படின்றது. பரமபதம் வேணான்றீர், இப்போ பிறவி வேணான்றீர், இது ரெண்டுத்துல எனக்கு எதை கொடுக்க சொல்றீர் அப்படின்னு நம்பெருமாள் கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறார், விஷ்ணு புராணத்தை சொல்லியிருக்கு, கர்ப்பே லீலயத்தே பூயோ ஜாயமான அப்படின்னு. எப்படின்னா கர்ப்பத்தில் இறக்கிறான், பிறக்கும்போது இறக்கிறான், பிறந்தவுடன் இறக்கிறான், பாலகனாக இறக்கிறான், பிறக்கும்போது இறக்கிறான், நடுவயதிலும் இறக்கிறான், வயசானப்புறம் மூப்பு துணி அப்படின்னு, இந்த இந்த மரணம் அப்படின்றது உறுதி. அப்படி இருந்தாலும் எல்லாரும் ஆனந்தத்திலே இருக்கா அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கு. லக்ஷ்மணன் ஆனவன் ராமருக்காக தூக்கம் இல்லாமல் இருந்தான், அந்த தூக்கத்தையான இல்லாமல் பண்ணாலும் பரவாயில்ல, ராமாயணத்தில் சொல்லியிருக்க மாதிரி அதுவும் எனக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது உன்னை நினைக்க முடியறது இல்லையே அப்படின்னு, அந்த நினைக்க முடியாத அந்த தோஷத்தினால எனக்கு பிறவி வேண்டாம் அப்படிங்கிறேன் அப்படின்றது. சரி, உங்களுக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க, வேற என்ன வேணும் பெரிய பெருமாள் அப்படின்னாக்கா, இந்த ரெண்டு விபூதிக்கு நடுவில் என்ன கேட்குற அப்படின்னாக்கா, அதுக்கு நடுவில் சட்டுன்னு சொல்கிறார், இந்த ரெண்டு விபூதிகளுக்கும் நடுவில் மூன்றாக ஒரு திருவரங்கத்தில் இருக்க மாதிரி பண்ண மாட்டீரா அப்படின்னு. ஸ்ரீரங்கத்தில் இருக்க மாதிரி, ஓ ஸ்ரீரங்கத்தில் இருந்தால் இந்த தோஷம் இல்லையா வராதா உங்களுக்கு அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் பறப்பேன், பறக்கும்போது அன்னப்பிராச்சனம்னு கொண்டு கூட்டுன்னு போவா, பாவா நம்பெருமாளை பார்ப்பேன். பார்த்த உடனே இந்த ராமாயணத்தில் சொன்ன மாதிரி பாலா அபி கிரீடமானா அப்படின்னு விளையாடுற குழந்தைங்களோடு இருக்கும்போது நம்பெருமாளை பார்த்த உடனே அவன் மேலே வந்து ஒரு ஈடுபாடு வந்துடும். கொஞ்சம் வயசானப்புறம் கோவிலுக்கு போவேன், அப்போது பெரிய பெருமாளினுடைய திருமேனி அழகு, இந்த திருவரங்கத்தினுடைய வினை தீர்க்கும் தன்மை, இந்த கர்மத்தை தீர்க்கும் தன்மை, இதெல்லாம் உலகத்தில் இருக்க விஷயங்களை அந்த பற்றுதல் நீக்கிடும் எனக்கு. நான் கோவிலுக்கு முதல்ல எப்போ போகிறேன், அன்னப்பிராச்சனுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு திருமணத்துக்கு ஒரு பெண்ணை எனக்கு நிச்சயம் பண்ணவோ, அந்த பெண்ணை பார்க்கறதுக்காக நான் போகும்போது நம்பெருமாள் உங்களை சேவிக்கும் போது எனக்கு உலக விஷயங்களில் பற்று நீங்கிடும். அப்புறம் வயசான பிணி பசி மூப்பு துன்பம் அப்படிலாம் வரும்போது எப்படின்னா, என் கனவுலையும் நீங்கள் உங்கள் திருமேனியே வரும், உன்னை பார்க்க முடியலன்னா கூட நீயே என்கிட்ட வரா மாதிரி எனக்கு ஒரு தோணும். கனவுல கூட நீயே உன்னுடைய அந்த ரங்கனுடைய திருமேனியே, அரங்கனுடைய திருமேனியே வந்துடும். கருட புராணத்தில் சொல்றது, தேசோ அயம் சர்வ காமதுக் அப்படின்னு, இந்த தேசம் ஸ்ரீரங்கம் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றதாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி, திருவரங்கம் வந்து அனைத்து நன்மைகளையும் அளிப்பதாக இருக்கிறதுனால பெரிய கோவிலில் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு, அதுக்கு எனக்கு வழி பண்ணு, பெரிய கோவிலில் இருக்க பண்ணு, மீதி விஷயங்கள்லாம் தன்னால் இதுவாகும். அவர் சொல்லும்போது கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, 100 வயசு இருக்க போகிறதில்ல, இருந்தாலும் பாதி வந்து தூக்கத்தை போயிடுறது, 15 பாலகனாக போயிடுறது, 15 வாலிபத்தில் போயிடுறது, நமக்கு நேரம் இல்லாதனால இந்த லௌகீகம் நம்மளை இழுத்து பகவானை நினைக்க முடியாமல் செய்கிறது. இது வந்து என்னுடைய ஆத்மானுடைய சொரூபத்துக்கும் பரமானந்த அவரை நினைக்கிற அந்த சொரூபத்துக்கு மாற்றாக இருந்து என்னை கர்மத்தில் அழுத்துறது. அது இல்லாமல் என்னை திருவரங்கத்தில் பண்ண பிறக்க ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தேன்னா அதுவே எனக்கு போகும் அப்படிங்கிறார் அவர்.